இணைந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக நாங்கள் எங்களுடைய கைவசம் கிடைக்க பெற்றிருக்கிற 4 பத்திரிகைகளினதும் முன்பக்கத்தில் அதே நேரத்தில் உட்பக்கத்தில் எவ்வாறான செய்திகள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலில் நாங்கள் ஈழநாடு பக்கத்தில் எவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம். உள்ளூராட்சி தேர்தலை கூட்டமைப்பு கட்சிகள் தனியாக சந்திக்க திட்டம், தமிழரசின் மத்திய குழுவில் ஆராய்வு. உள்ளூராட்சி சபை தேர்தல் பிற்போட பெசில் திட்டம், இடம் கொடுக்காத சட்டம். எல்லை நிர்ணய சட்டம் மூலமாக 6 மாதங்களை பிற்போட முடியுமாம். உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்சே விரும்பிய போதும் சட்டம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கொழும்பின் அரசியல் உயர் வட்டாரங்கள் அவ்வாறு தெரிவித்துள்ளன என்ற பிரதான செய்தி தலைப்பை எழுதியிருக்கிறது இன்றைய ஈழநாடு பத்திரிகை. உள்ளூராட்சி சபை தேர்தல் ஜேவிபியும் பின்னடிக்கிறது. பாரியல் சார்ந்த தேடல் இலங்கையை முதலிடம், நாட்டில் வடக்கு இரண்டாம் இடம். நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வடக்கு முதலாம் இடம் ஒன்று சொன்னேன், அப்போவே ஒரு குறுந்தேதி ஒன்று வந்துச்சு, அண்ணன் முதலாம் இடம் இல்லை ரெண்டாம் இடம் ஒன்று சொல்லி ஒரு பேப்பரில் பார்த்தாங்க. அட பாரியலாம் முதலாம் இடம் ரெண்டாம் இடம் என்றாலும் அதில் என்ன வந்துட போகுது, சரி ஒன்று ரெண்டாம் இடம் என்று வந்தாலும் இவ்வளவு இவ்வளவு மோசமான நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம்ன்றதை பாருங்கள் என்று அவருக்கு நான் சொன்னது அதுக்கு உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். பாலியல் சார்ந்த தேடல் இலங்கையை முதலிடம், நாட்டில் வடக்கு இரண்டாம் இடம், முடிஞ்சால் முதலாம் இடத்தை முன்னோர்கள் முயற்சி செய்யுங்கோ. அரசுடனான பேச்சிலே இந்திய மத்தியஸ்தம் நாளை சந்திப்பில் வலியுறுத்துமாறு கட்சிகளை கேட்கிறார் விக்னேஸ்வர். முதலாவது சந்திப்பு நாளை, முன்னணி பங்கேற்காது, இனப்பிரச்சினை தீர்வுக்கான பேச்சு தொடர்பிலே. ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு, இதுவே இனப்பிரச்சினைக்கான தீர்வு, சஜித் பிரேமதாஸ் அறிவிப்பு. பாடசாலைகள் இன்று வழமைக்கு. யாழ்ப்பாணம் சென்னை இடையே விமான சேவைகள் இன்று ஆரம்பம். புலிகள் எதிர்பார்த்த சூழல் இதுதான், பொறுப்புடன் செயற்பட வேண்டும் தமிழர் பிரதிநிதிகளிடம் கூறுகிறார் கஜேந்திரகுமார். இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முதற் பக்கத்திலேயே காணப்படக்கூடிய செய்தி தலைப்புகள். இனி உட்பக்கங்களுக்குள் நகரலாம். நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதில் இளையோர் பங்களிப்பு அவசியம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. விபத்தில் சிப்பாய் பலி, வெளிநாட்டு பணியாளர் அனுப்பும் டொலர் உயர்வு. பொருளாதார நெருக்கடியால் ரூபாய் 20,000 கோடி தங்கம் அடகு. கடலில் படகு விபத்து, 4 மீனவர்கள் மீட்பு, ஒருவரை காணவில்லை. காய்ச்சல் தலைவலி நீடித்தால் மருத்துவரிடம் செல்லுங்கள், சுகாதார பிரிவு ஆலோசனை. இனிமேல் காய்ச்சல் இருக்க கையில் தானே, இருமல் மட்டும்தான், தலைமல் மட்டும்தானே, அப்போ பிரச்சனை இல்லை. காய்ச்சல் தலைவலி மற்றும் உடல்வலி போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார்கள். இந்த செய்தியை கொஞ்சம் அழுத்தமாக வாசித்தா நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு கலக்கும் என்ற பேப்பர்லேயே போட்டிருக்கு. டான் டிவியில் வாசித்தவங்க நாங்கள் இப்படி போய் சுகாதார பிரிவு ஆலோசனைக்கு அமைய டாக்டர்கிட்ட கேட்டாங்க, 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னது, லீவு தாங்க ஒன்று அப்படி இல்லை. அது ஊடகவியலாளருக்கு எங்களுக்கு சுகம் இல்லைனாலும் லீவ் எடுக்க மாட்டோம், அப்படி தொற்று நோய்கள் அப்படி வரக்கூடிய வந்தால் நிர்வாகம் எங்களுக்கு லீவு தரும். அதை பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்றால் இது சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதில்ல. அப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் உடனடியாக மருத்துவர்களை அணுகி அதற்கான ஆலோசனை பெறுங்கள். இப்போ இதெல்லாம் அந்த இப்போ நானும் வந்து தவறை ஆரம்பத்தில் செஞ்சு நான் முந்திருக்க சொன்னான், அந்த இந்த தடிமன் காய்ச்சல் மற்றது பீரிசம் என்று சொல்லக்கூடிய வீசிங் அறிகுறிகள் அப்படி இருக்கேக்க என்ன செய்யறது, ஒரு காப்பை டாக்டர்கிட்ட கொண்டே காட்டுறது, அப்போ மருந்துகளை தருவினோம். திருப்பியும் அதே மாதிரி அறிகுறி வரைக்கும் நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறதில் நாங்கள் நேராக பார்மசிக்கு போய் அதே மருந்துகளை திருப்பி வாங்கி வந்து கொடுப்பேன். நான் அப்படி ஒருக்கா செஞ்சு நான் என் மகளுக்கு, ஆனால் 3 தினமும் கொடுக்க வேண்டி வந்த உடனே கொஞ்சம் மனசுக்குள்ளே சாடியாக ஒரு உறுத்தல் ஒன்று வந்துச்சு, சரி எதுக்கு டாக்டரை போய் சந்திப்போம்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன் நான். அப்போ அப்படி நீங்கள் அளித்த அந்த மருந்து திருப்பியும் அதே மாதிரி அறிகுறி வந்திருக்கு, அதே டோஸை வாங்கி கொடுத்தாங்க, இப்போ 3 தினம் கொடுக்க வேண்டி வருது. அதாவது உங்களை வந்து பார்க்கறேன்னா நல்ல பேச்சு விழுந்துச்சு டாக்டர் என்றால், அது நாங்கள் மருத்துவர்களுடைய தன்மையை நாங்கள் செய்ய போ, சில மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக அந்த மருந்து ஒரு முறை குடி உள்ளெடுத்ததுக்கு அடுத்த முறை உள்ளெடுக்கிற இடையிலே ஒரு நாட்கள் இடைவெளி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த இடைவெளிக்குள் திருப்பி அதே மருந்தை பயன்படுத்துகின்ற போது ஒன்று அந்த மருந்து உடம்பில் இருக்கின்ற நிற்பின சக்திகளுக்கு எதிராக வேலை செய்யாமல் போய்விடும், அல்லது அது நேரடியாக கிட்னியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் இயன்ற வரைக்கும் வெளிநாடுகளெல்லாம் ஆன்டிபயாட்டிக்ஸ் லேசில் கொடுக்க மாட்டாங்க, நல்ல ஆளும் இல்லாத நிலைமை வரைக்கும் தான் ஆன்டிபயாட்டிக். நாங்கள் இங்கே வந்து தொட்டதுக்கெல்லாம் ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கிறது பாவிக்கிறோம், முக்கிய பெயின் கில்லர்ஸ் எடுத்து பாவிக்கிறோம், பாராசிட்டமால் பெனடோல்கள் எல்லாம் கண்டபாட்டுக்கு எடுத்து பாவிக்கிறோம். அதால் தான் இந்த கிட்னிக்குரிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லி மருத்துவ ஆலோசனை எனக்கு கிடைத்தது. அதனால் தயவு செய்து அறிகுறிகள் இருந்தால் ஒரு கால் டாக்டர்கிட்ட போய் அவற்றை அட்வைஸ் எடுத்து அதுக்கான மருந்துகளை உட்கொள்வது ஆரோக்கியம், உங்களுக்கு பாதுகாப்பு.
குழந்தைகளை பாதுகாப்பதில் அவதானமாக செயற்படுங்கள் மற்றொரு அவசர எச்சரிக்கை லேடி ரிச்வே மருத்துவமனை அறிவுறுத்தல் கடும் காற்று மற்றும் குளிருடனான காலநிலை காரணமாக குழந்தைகளை இலகுவாக நோய்கள் தாக்குகின்றன இதன் விளைவாக கடும் குளிரிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதில் அவதானமாக செயற்படுமாறு கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா கூறியுள்ளார் இதுதொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் காற்று மற்றும் குளிருடனான காலநிலை காரணமாக குழந்தைகளுக்கு பல நோய்கள் ஏற்படக்கூடும் மேலும் கடும் குளிரில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் குறிப்பாக குளிர்ச்சியுடன் அதிகரிக்கும் எனவே இந்த நாட்களில் குழந்தைகளை வெளியில் அழைத்துச் சென்றால் பாதுகாப்பான உடை தொப்பிகளை அணிந்து கால்நடைகளை அணிந்து அழைத்துச் செல்ல வேண்டும் மேலும் காற்று மாசடைவு காரணமாக வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் காற்று மாசடைவு எடை குறைந்த குழந்தைகளுக்கு உகந்தது அல்ல அவர்களின் உடல் வெப்பநிலை குறித்து அவர்கள் இலகுவில் நோய்வாய்ப்படலாம் என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி வந்திருக்கிறது இன்று ஏழுநாடு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தந்திரமற்ற அரசியல் அணுகுமுறைகளின் விளைவு என்ற கேள்விக்குறியோடு எழுதப்பட்டிருக்கிறது விபத்தை அடுத்து பெண்ணை தாக்கிய இரு பெண்கள் கைது வறிய குடும்பத்துக்கு உதவுவதாக நடித்து 9,500 ரூபாய் சுருட்டப்பட்டது வேடிக்கையான செய்தி இது எப்படி இவங்க ஏமாந்தாங்கன்னு நினச்சா வியப்பாக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு நிவாரண அமைப்பிலிருந்து கோல் பண்ணி நான் இன்னாருடைய நினைவு நினைவுக்காக நான் உங்களுக்கு வரியாக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க போகிறோம் அதில் உங்களையும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு சந்தோஷந்தானேன்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த தொகையை உங்களுக்கு அனுப்புறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு கால் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு 9,500 ரூபாய் காசு அனுப்புவோம் நாங்கள் அதை அந்த உதவித்தொகையோடு சேர்த்து அனுப்புவோம் லூசு சனம் அதை கொடுத்துருக்குது என்ன செய்கிறாரு நிவாரண அமைப்புகளால் வர்ற பிரச்சனை இந்த மாதிரி எங்கள் சமூகத்தை நிர்வாணமாக்குறதுலேயே குறியாக இருக்கிறாங்க சில நிவாரண அமைப்புகள் அதிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கும் உதவிகள் வாங்குகின்ற போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் 9,500 ரூபாய் தான் பெருசாக இல்லை தலைக்கு வந்த தலைப்போட போன வச்சு கொள்ளலாம் ஆனால் தயவு செய்து மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க யாராவது உங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் இதண்ட போகிறோம்னு வந்து உதவி வாங்கிக்கும் கவனமாக இருங்கோ அது சம்பந்தமானவர்களோட கோரிக்கையிலையும் கவனமாக இருங்கள் தமிழக செய்திகளுடைய பக்கத்திலே தலைப்புகளை பார்க்கின்ற போது தமிழகத்தை தாக்கியது மெண்டாஸ் 6 பேர் மரணம் 9,000 பேர் இடம்பெயர்வு பாரதியாரின் எண்ணங்களை செயல்படுத்தி வருகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதினால் கல் அணை பாரம்பரிய சின்னமாகும் என்ற செய்திகள் இன்றைக்கு தமிழக செய்திகள் பக்கத்திலே 4வது பக்கத்திலே ஏழுநாடு பிரசுரித்திருக்கிறது கட்டைக்காட்டில் இரத்த தான முகாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 1092 கால்நடைகள் உயிரிழந்தன இது அடுத்த வடிக்கிற விஷயம் என் நண்பருக்கு நடந்தது இந்த மெண்டாஸ் புயல் வந்து எங்கட கடற்பரப்பை நகர்ந்து அங்கே போன பிறகு இந்த இழப்பீடு சம்பந்தமான கன விஷயங்கள் பதிவாகினது அப்போ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 37 மாடுகளும் 20 ஆடுகளும் அதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தன அண்டைக்கண்டு இந்த நண்பர்களால் போய் ரச்சிக்கறி வாங்கியிருக்கிறார் அப்போ அவர் இரவு சாப்பிட்டு ஓட்டுறதுக்கு தான் இந்த எங்களோட வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சி இந்த யூடியூப்பில் போகிறதானே எங்களை பதிவுகளை செஞ்சு போட்டு போகிறது அண்டைக்கண்டு எங்கனையாக்கள் காலையில் அப்டேட் பண்ணாமல் பிடிஆர்எம் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் முன்னே வர நான் அதில் வர என்ன சொல்லி அவர் போய் பார்த்துருக்கிறார் அப்போ அதில் மெண்டாஸ் புயலால் 31 மாடுகள் தண்டி இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த இறந்த மாடுகளை கொண்டு போய் அவங்க ரஜி கடையில் விற்றுருக்குறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று போடணுன்னா அவருக்கு சாப்பிட்றதெல்லாம் வெளியில் வர தோக்கிட்டு சாப்பிடணும் இல்லை உண்மையில் கவனமாக இருக்கும் என்றால் இது நாங்கள் சிரிக்கிறோம் ஆனால் உண்மையில் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்றால் எங்கன சமூகத்தில் வாழ்கிற நாங்களே எங்கே எங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கலாம் அது எந்த வழியிலையும் அதிகரிக்கலாம்ன்றதுக்காக வேண்டி ஒரு மனிதாபிமானமற்ற செயல்களிலே செய்கிறோம் அது உண்மையாக நடந்திருக்குன்னு தான் தகவல் அந்த இறந்த மாடுகளிலே சில மாடுகளை கொண்டு போய் அவங்க வளர்ச்சி கடையில் கொடுத்திருப்பதாக சில ஊர்ஜிதப்படுத்தா செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன அன்றைக்கு அப்போ என்ன நண்பரை நினைச்சா ரொம்ப கவலையாக இருந்துச்சு பாரதியாரின் 140வது பிறந்தநாள் யாழ்ப்பாணத்திலே கொண்டாட்டம் வட்டுக்கோட்டையிலும் பாரதியார் பிறந்தநாள் வடக்கு எழுத்தாளர் அவையினர் யாழ் கூடி கலந்துரையாடினர் என்று புகைப்படத்துடன் செய்தி வெளியாக இருக்கிறது மெண்டாஸ் புயலின் தாக்கம் குறுநகரில் 30 படகுகள் சேதம் வடமராட்சி விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு அது வெள்ளை பகுதியிலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்திலே இளைஞர் உயிரிழந்துள்ளார் என்று அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது போயிருந்த பாதை மூடப்படுவதால் விமானம் மூலம் யாழுக்கு பயணிகள் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆய்வு போராளிகள் நலன்புரி சங்கம் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று
போராளிகளின் நலன்புரி சங்கம் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது என்று அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. கட்டாக்காலி மாடுகள் வவுனியாவில் பிடிப்பு, மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு, கிளிநொச்சியில் ஒருவர் கைது, நிர்மாண கைத்தொழில் முறைகேடு, ஆயிரம் முறைப்பாடுகள் பதிவாகின, யாழில் சிகிச்சையின் போது தப்பியோடிய கைதி கைது, நாட்டில் குளிர்கால நிலை படிப்படியாக குறைகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் நிலவிய குளிர்கால நிலை படிப்படியாக குறைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேண்டஸ் சூறாவளியின் தாக்கமும் நாட்டை விட்டு விலகியுள்ளதாக திணைக்களத்தின் முன்னறிவிப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷிரோமணி ஜெயவத்ன தெரிவித்துள்ளார். இதேபோல நேற்று காலை 8 மணியளவில் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் நாட்டின் காற்றின் தரம் வழமைக்கு திரும்பியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க காற்றின் தர குறியீட்டின்படி நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் 100 முதல் 150 வரை உள்ளது. எவ்வாறாயினும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் நகர்ப்புறங்களில் வானிலை தன்மை பொறுத்து இந்த மதிப்புகள் மாறக்கூடும் என்று கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் திருமலையில் துரித கதி அபிவிருத்தி திட்டம் அமைச்சர் பிரசன்ன தெரிவிப்பு. யாழ்ப்பாணம், திருகோணமலை, கொழும்பு, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் துரிதமாக அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் என்று ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. சந்தையில் கிடைக்கும் கோதுமை மா தரமற்றது வெதுப்பக உரிமையாளர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. சந்தையில் குறைந்த விலையில் கிடைக்கும் கோதுமை மாவு தரமற்றது என்று வெதுப்பக உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளனர். வெதுப்பக பொருட்களுக்கு நிலையான கட்டுப்பாட்டு விலை இல்லாததால் வெதுப்பக தொழிலில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக தென்மாகாண சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மீளவும் சஜித், உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு இம்மாத இறுதியில் அறிவிப்பேன், முடிவு மாறாது என்கிறார் தேர்தல்கள் ஆணையாளர். தபால் துறைக்கள ஊழியர்கள் நேற்று பணி புறக்கணிப்பு. நேற்று மாலை 4 மணி முதல் நாடளாவிய ரீதியில் தபால் துணைக்கள ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது என்று ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கத்தின் இணையேற்பாளர் சீந்தக பண்டார தெரிவித்துள்ளார். மோசமான காலநிலையிலும் சிவனொளி பாதமலைக்கு அதிக பக்தர்கள் வருகை. வெளிநாட்டுக்கு ஆட்கள் கடத்தல் ஓமான் பறந்தது விசாரணை குழு. ஆட்கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளுக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று ஓமான் சென்றுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய ஓமானுக்கான ஆட்கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனோஜ் நாணயக்காரவின் பணிப்புரையின் பேரிலே இந்த குழு நேற்று புறப்பட்டு சென்றுள்ளது என்று அந்த செய்தி சொல்லுகிறது. ஆசிரியர் கடத்தல் விவகாரம் சந்தேக நபர் ஒருவர் கைதானார். காத்தான்குடியில் ஆசிரியர் ஒருவரை வேன் ஒன்றில் கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அம்பாறையில் உக்கிர கடல் எரிப்பு, பல இடங்களிலும் பெரும் பாதிப்பு, தடுக்கும் நடவடிக்கைகளும் தீவிரம். தொடரும் குளிர்கால நிலை, 2 குழந்தைகள் உயிரிழப்பு. வடக்கு கிழக்கில் நிலவும் குளிருடனான மோசமான காலநிலையால் திருகோணமலையில் 2 குழந்தைகள் உயிரிழந்தனர் என்று சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது என்று அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கால்நடைகளும் குளிரால் மரணம், சுகாதார திணைக்களம் கவனம் என்று போட்டிருக்கிறார்கள். ஏன் சுகாதார திணைக்களம் கவனமாக இருக்கணும், அவர்கள் கவனமாக மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலைமுறைகள் கடந்து போராட்டங்கள் தொடரும், இரா சாணக்கியன் எம்பி. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு பேரணி. பாலியல் பங்காளரை தெரிவு செய்வதில் இள வயதினரிடையே எச்சரிக்கை தேவை சுகாதார திணைக்களம் கூறுகிறது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு கவலை ஏற்படுத்துவதாகவும் இள வயதினர் தங்கள் பாலியல் பங்காளிகளுடன் கவனமாக இருக்குமாறும் சுகாதார திணைக்களம் எச்சரித்துள்ளது. உலக எய்ட்ஸ் தினத்தை நினைவுகூர்ந்த எஸ்டிடி எய்ட்ஸ் திட்டம் சாதாரண உடலில் ஈடுபடுகின்றவர்கள் தங்கள் பங்காளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தது என்று அது தொடர்பான ஒரு விரிவான செய்தி ஒன்று இன்றைக்கு தமிழ்நாடு பத்திரிகையின் 9வது பக்கத்திலே காணப்படுகிறது. 9வது பக்கத்தில் குற்றங்களில் ஈடுபடும் அமைப்பினர் 3 கைது என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். மோட்டார் சைக்கிளில் சாகசம், 6 பேரின் அனுமதி பத்திரம் ரத்து. நல்லது. மனித உரிமைகளை வலியுறுத்தி கொழும்பில் விழிப்புணர்வு பேரணி. வெளிநாட்டில் கற்ற அரசியல்வாதிகள் நாட்டை சீரழிப்பதற்கு அனுமதிக்காதீர், மகா சங்கத்தினரிடம் கர்தினால் ரஞ்சித் கோரிக்கை. சிறுநீரக மாற்று மோசடி. சிறுநீரகத்தை எடுப்பதால் ஏற்படும் விளைவை மருத்துவர்கள் உரியோருக்கு விளக்கவில்லை, நீதிமன்றில் பிரதி சொலிஸ்டர் தெரிவிப்பு.
கடவுள் சில இடங்களில் ரெண்டு ரெண்டு படைச்சிக்கிறார். அதே போல் இந்த கிட்னி ரெண்டு இருக்குது, சிறுநீரகங்கள், அது ஒன்றே காணம், அதால் மற்றதை நாங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது விலைக்கு கூட கொடுக்கலாம் என்ற ஒரு பரப்புரை வேகமாக நாட்டிலே எல்லோடத்தை வைக்கிறது. இந்த பொருளாதார சுமை காரணமாக இலங்கையிலே பல பாகங்களிலே படித்த நடுத்தர வர்க்க குடும்பத்திலே கூட அவர்கள் தங்கள் இந்த கிட்னியை ஒரு கிட்னியை விற்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நிலை மோசமாக இருக்கிறது. கொழும்பிலே புறநகர் பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் அதிக அளவிலான தங்கள் அறிவுக்கு தாங்கள் தெரிந்து அந்த கிட்னியை அவர்கள் விற்பனை செய்ததாக தகவல்கள், உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தேர்தலில் மொட்டு சின்னத்திலே பெரமுன தனித்தே போட்டியிடும் பொதுச் செயலாளர் சாகரக்காரி வசம். காகித பற்றாக்குறையால் போலீசாருக்கு புதிய சிக்கல். என்ன சிக்கல்? நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை பதிவு செய்ய புத்தகங்களுக்கு போதிய அளவில் கிடைக்காததால் முறைப்பாடுகளை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் காகித தட்டுப்பாடு, காகித விலை உயர்வு போன்ற காரணங்களால் போலீஸ் நிலையங்களுக்கு தேவையான புத்தக விநியோகம் பாதியாக குறைந்துள்ளது. கொழும்பை அண்மித்த போலீஸ் நிலையங்களுக்கு மாத்திரம் மாதாந்தம் சுமார் 20 முறைப்பாடு புத்தகங்கள் தேவைப்படுகிறது போதிலும் தற்போது 5 புத்தகங்கள் மாத்திரமே கிடைக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்திரியால் புத்தகங்கள் முடிந்த பின்னர் முதற் குறிப்பேடுகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. மின்சார நுகர்வு 12 வீதத்தால் வீழ்ச்சி. முன்னாள் துணைவேந்தர் மீது 300 மாணவர்கள் தாக்குதல். இது பேராதனை பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப பாடம் ஓயல் மாணவருக்கு கட்டாயம். நிறைவாக வெளிநாடு பத்திரிகையின் இறுதி பக்கத்திலே காணப்படக்கூடிய விளையாட்டுச் செய்திகளுடைய தலைப்புகளை பார்க்கலாம். உலகக்கிண உதைப்பந்தாட்டம் இங்கிலாந்தை வீழ்ச்சி. அரையிறுதியில் பிரான்ஸ் பாகிஸ்தானை படி 181 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றது இங்கிலாந்து. ஒரே போட்டியில் 18 மஞ்சள் அட்டை. மேற்கிந்திய தீவுகள் அணியை 419 ஓட்டங்களால் வென்றது ஆசி. இவை இன்றைய வெளிநாடு பத்திரிகையில் காணப்படுகின்ற அனைத்து செய்திகளுடைய தலைப்புகள். அடுத்து நாங்கள் பார்க்கலாம். உதயம் பத்திரிகையில் சுருக்கமாக வரலாறு செய்திகள் பதிவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது, தமிழர் விவகாரத்தை கையாள தனியானதொரு செயலகம். இலங்கை அரசாங்கத்துடனான பேச்சு உள்ளிட்ட தமிழர் தரப்பின் அரசியல் முன்னெடுப்புகளையும் இதர விடயங்களையும் கையாள்வதற்காக தமிழ் தேசிய கட்சிகளையும் துறைசார் நிபுணத்துவம் கொண்டோரையும் உள்ளடக்கிய வகையில் தனியானதொரு செயலகத்தை அமைப்பதற்கு உடன்பாடு காணப்பட்டுள்ளது என்றவாறாக தலைப்பு செய்தி இவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது. இனிய செய்திகளை பார்க்கலாம். ஒற்றை ஆட்சியை கைவிடாவிடின் சர்வகட்சி கூட்டத்துக்கு செல்லும் கஜேந்திரன் உறுதி. அரசியல் தீர்வுக்காக சர்வகட்சி கூட்டம், ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு. சங்கக்கடைக்கு விஷமிகள் தீ என்றவாறாக ஒரு செய்தி. ரணிலின் சர்வகட்சி கூட்டத்தில் தமிழ் தரப்பின் வியூகம் என்ன? அடுத்த கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் தேர்தலை தனித்தனியாக எதிர்கொள்ள திட்டம். இளைஞருக்கு கத்தி குத்து பழையில் சம்பவம் என்றவாறாக ஒரு செய்தி. இந்திய மத்தியஸ்தருடன் இனப்பிரச்சனைக்கு தீர்வு, ரணிலுடன் வலியுறுத்துவேன் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்றவாறாக ஒரு செய்தி ஒன்று பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. 3 வயது குழந்தை மீது பாலியல் துஷ்பிரயோகம், போதைக்கு அடிமையான தந்தை கைது என்றவாறாக ஒரு செய்தி பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மீண்டும் சஜித் என்றவாறாகவும் ஒரு செய்தி. உள்ளாட்சி தேர்தல் ஆணைக்குழு ஆணை வழங்குங்கள், மக்களிடம் சஜித் கோரிக்கை. தென்னிந்திய திருச்சபையின் ஜால் ஆதீனத்துக்கு புதிய பேராயர் என்றவாறாக உட்பக்கத்தில் இவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. உட்பக்கத்தில் அவ்வாறான செய்திகள் என்று பார்க்கலாம். தரம் குறைந்த கோதுமையுமா சந்தையில் என்றவாறாகவும், நகைகளை அடகு வைத்து வாழ்க்கையை நடத்தும் மக்கள், இந்த ஆண்டு 20 கோடி ரூபாய் நகைகள் அடகு வைப்பு என்றவாறாகவும், சிவனொளி பாத யாத்திரை விசேட சோதனை. மகிந்தவின் முடிவால் அதிர்ச்சியில் பெறமுன, புலம்பெய தொழிலாளர்களால் 3 பில்லியன் டாலர் வருமானம், விபத்தில் ஓட்டோ சாரதி உயிரிழப்பு என்றும், பாடசாலை விடுமுறை குறைக்க தீர்மானம் என்றவாறாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. 4 மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள். அடுத்ததாக ஒரு தகவல் என்றவாறாக கட்டமிடப்பட்டதாக ஒரு செய்தி. நோயுற்றவனுக்கே மருத்துவம் என்றவாறாக நீண்டதொரு செய்தியாக இந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. ஆழ்கடத்தல் சம்பவங்கள் ஓமானுக்கு விசாரணை குழு என்றவாறாக ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து நீங்கள் கடந்த சில நாட்களில் இவ்வாறான பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, அதாவது 31 பெண்களுக்கு வந்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த செய்தி அதாவது ஓமானுக்கு பெண்கள் போய் அவர்கள் இவ்வாறான இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது சம்பந்தமான ஒரு செய்தி தான் அமையப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இனிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதே இலக்கு,
ஆடுகுழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் சுட்டிக்காட்டு என்பவராக ஒரு செய்தி அமையப்பட்டிருக்கின்றது. அம்மாச்சி உணவகத்தை இயங்க வைக்க கோரிக்கை என்றும், மனித உரிமையை மதிக்கும் வரை நாடு மீழ்ச்சி உற வாய்ப்பே இல்லை. சாணக்கியன் சுட்டிக்காட்டு, மனித உரிமைகள் தினம் மன்னாரில் கடைபிடிப்பு என்றவாறாகவும், மன்னர் பிரதேச கலாச்சார பெருவிழா என்றும், மனித உரிமைகள் தொடர்பில் விழிப்புணர்வை வழங்குங்கள், சட்ட உதவி ஆணைக்குழுவின் சட்டத்திறனை தெரிவிப்பு என்றும், 50% குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, கட்டாய ஓய்வால் பாதிப்பு இல்லை, பொது நிர்வாக அமைச்சு தெரிவிப்பு, முன்னாள் உபவேந்தர் மீது தாக்குதல் என்றவாறாகவும், பெரம்பன ஆதரவில் சரிவு, தேர்தலை பின்தள்ள சதி என்றவாறாகவும், மின்சார நுகர்வு 12% வீழ்ச்சி, சுகாதார அபாய பகுதியாக மன்னர், இது ஒரு கட்டப்படப்பட்ட செய்தி, பதவியை பறித்த செல்வி என்றவாறாக ஒரு செய்தி ஒன்று அமையப்பட்டிருக்கின்றது. புது குடியிருப்பு திருட்டுகள், சந்தேக நபர்கள் இருவர் கைது, பெறுமதியான பொருட்கள் மீட்பு, சைக்கிள் கடை உடைத்து திருட்டு என்றவாறாகவும், எரிவாயு சிலிண்டர் திருட்டு, சந்தேக நபர்களுக்கு மறியல், அச்சுவேலியில் மோட்டார் திருட்டு என்றும் ஒரு செய்தி, போலீஸ் பிடியில் தப்பித்த திருட்டு சந்தேக நபர் கைது என்றும், அடுத்ததாக மோட்டார் சைக்கிள் திருட்டு சந்தேக நபர் கைது என்றும் ஒரு செய்தி, நாட்டில் 10 இல் 8 குடும்பங்கள் சொத்துக்களை விற்று உணவை பெறுகின்றன. அடுத்ததாக இனிய செய்திகளை பார்க்கலாம். புலமை பரிசில் பயிற்சி, பிரத்யேக வகுப்புகள் நடத்துவதற்கு தடை என்றவாறாகவும், பால் நிலை வன்முறைக்கு எதிராக செயற்திட்டத்தின் நிறைவு நிகழ்வு, வட்வரி சட்டம் நிறைவேற்றம் என்றும், கூட்டுறவு சங்க கிளைகளில் மண்ணெண்ணெய் என்றவாறாகவும், அடுத்ததாக செக்ஸ் தேடலில் இலங்கை முதலிடம் என்றவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கின்றது. இறுதியாக ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது இறுதி பக்கத்தில், கைவிடப்பட்ட கால்நடைகளை அடையாளம் காட்டி பெறலாம், கட்சி தாவி வருவோருக்கு பதவி வழங்க எதிர்ப்பு, முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்க நிகழ்வு என்றவாறாக உதய பத்திரிகையில் இவ்வாறான செய்திகள் இன்றைய தினம் காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இணைய பத்திரிகைகளை பார்க்கலாம். திருக்குறள் பத்திரிகையின் செய்தி தலைப்புகளை பார்ப்போம். ஜனாதிபதியுடனான பேச்சு, அரசியல் விவகாரங்கள், தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஆராய்வு என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம். கொழும்பு மாநகர சபையின் அழைப்பின் பேரில் யாழ் மாநகர சபை வலிகாமம் தெற்கு, வலிகாமம் தென்மேற்கு மற்றும் நல்லூர் பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் கொழும்பு சென்றனர். இவர்களுக்கும் கொழும்பு மாநகர சபை அணிக்கும் இடையிலான சிநேகபூர்வ கிரிக்கெட் போட்டி கொழும்பு வெஸ்ட்ரி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்தது. இந்த நிகழ்விலே கொழும்பு மாநகர மேயர் ரோசிசேன நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் என்று புகைப்படத்துடன் கட்டம் கட்டப்பட்ட செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. தமிழர் பிரச்சனைகளை இணைந்து கையாள பொது கட்டமைப்பு, தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்புகள் கலந்துரையாட முடிவு பிரதான செய்தி தலைப்பு. அது யாழ் சென்னை விமான சேவை இன்று முதல் ஆரம்பமாகிறது. வடகிழக்கில் உள்ளூராட்சி தேர்தலில் கூட்டமைப்பு கட்சிகள் தனித்தனியாக போட்டி ஆராயப்படுவதாக கூறுகிறார் சுமந்திரன். கடுமையான குளிரினால் வடகிழக்கில் 2000 கால்நடைகள் பலி. மஹிந்த ரணில் தேர்தல் கூட்டு, மெண்டோஸ் புயல் காரணமாக 16 மாவட்டங்களில் 16,000 பேர் பாதிப்பு. 20,000 கோடி ரூபாவுக்கு நகைகள் அடக வைப்பு, பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் மக்கள். 16 அமைச்சுகளையும் உடன் வழங்கவும் ரணிலை மிரட்டும் மொட்டு கட்சி. இவை முதற்பக்கத்திலே காணப்படுகின்ற தலைப்புச் செய்திகள். 1000க்கு மேல் கால்நடைகள் திடீரப்புக்கு காரணம் என்ன? வடக்குக்கு விரைந்த குழுவினால் ஆய்வுக்காக மாதிரிகள் சேகரிப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்திய மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி இணங்க வேண்டும், இதனை 13ஆம் தேதி வலியுறுத்துவேன் என்கிறார் விக்னேஸ்வரர். நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் முன்னேற்றம், காய்ச்சல் தலைவலி உடல் வலியா மருத்துவ ஆலோசனையை பெறவும், நாட்டை கட்டியெழுப்புவதில் இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்தல். கடும் குளிரால் கந்தளாய் பிரதேசத்தில் குழந்தையும் சிறுவனும் உயிரிழப்பு. மட்டக்களப்பில் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 16 பேர் 8 நாட்களில் கைது. திருமதி பிரேமா சுபாஸ்கரனுக்கு கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி வைப்பு. பாடசாலை விடுமுறை நாட்களை குறைப்பது தொடர்பிலே யோசனை. இந்த புள்ளியை நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்கு. எப்போ விடுமுறை வரும் பண்ணதை பற்றி நாங்கள் பிற கதைப்போம் என்ன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தரத்தை மேம்படுத்த அரசு ஆதரவு. தரம் 5 மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகளுக்கு தடை, புதன்கிழமை நள்ளிரவு முதல் அமுலுக்கு வருகிறது ஸ்காலர்ஷிப்புக்காக. இன்றைய தினகுரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மனிதர்களை இழிவுபடுத்தும் சட்ட சமூக நடைமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று.
மனிதர்களை இழிவுபடுத்தும் சட்ட சமூக நடைமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஆசிரியர்தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. 75வது சுதந்திர தினத்திற்குள் இன நல்லிணக்கத்திற்கான பொதியை விரைந்து தயாரித்து நிறைவேற்ற முடியுமா என்ற தலைப்பிலே சிறப்பு கட்டுரை ஒன்றை 4வது பக்கத்திலே காண்கிறோம். யாழில் போராளிகள் நலன்புரி சங்கம் அங்குரார்ப்பணம். இனத்துக்காக உழைத்தவர்களை இன்னலின்றி வாழ வைப்போம் எனும் துணிப்பொருளிலே போராளிகள் நலன்புரி சங்கம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு நல்லூரில் உள்ள இளைஞரஞ்சர் மண்டபத்தில் முற்பகல் நடைபெற்றது. இதிலே மாற்று சிந்தனையோடு பயணித்தவர்கள் எவரையும் எமது சங்கத்திலே இணைத்து பயணிக்கப் போவதில்லை, ஏனெனில் நாங்கள் சிந்தித்து செயல்படுகின்ற விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் போய்விடும் என்பதனால் ஆகும் என்றும் கருத்து சொல்லப்படுகிறது. அதனால் மாற்று சிந்தனை உள்ளவர்களை இந்த சங்கத்திலே இணைக்கப் போவதில்லை என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி சொல்கிறது. மகாகவியின் பிறந்த தின நிகழ்வு வட்டுக்கோட்டையில் அனுஷ்டிப்பு. குடும்ப அட்டை சட்டரீதியான ஆவணம் அல்ல என்கிறார் கனகராஜ். மாணவன் ஒருவன் பாடசாலைக்கு அனுமதிக்கும் போது பதிவிடத்தை உறுதிப்படுத்த குடும்ப அட்டையை கேட்பது தவறாகும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தான கனகராஜ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிகழ்கிறது. உரும்பிராயில் வியாழன் சாரதா தேவியின் பிறந்த தின நிகழ்வு. வட்டுக்கோட்டையில் ஆசிரியர் கௌரவிப்பு. வழக்கம்பெறையில் பயிற்றுவிப்பாளர்களை உருவாக்கும் சீர்திட்டமானது ஆரம்பம். மாதகளில் பொதுக்கூட்டம். வடமராட்சி கிழக்கில் இரத்த தான முகாம். பிறந்த கால்நடைகளை உரிய முறையில் அடக்கம் செய்யுங்கள், உறுதிப்படுத்த அதிகாரிகளுக்கு ஆளுநர் பணிப்பு. வடமாகாணத்தில் காலநிலை மாற்றத்தால் உயிரிழந்த கால்நடைகளை உரிய முறையில் அடக்கம் செய்வதனை உறுதிப்படுத்துமாறு வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சீரற்ற காலநிலையினால் அண்மை நாட்களில் வெப்பநிலையில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் கால்நடைகள் இறந்துள்ளன. ஊட்டச்சத்து அதாவது கொழுப்பு குறைபாட்டை தடுக்காவிட்டால் குடும்பங்கள் மூலம் விலங்குகளை வளர்ப்பதற்கான அமைப்பை உருவாக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளேன். அத்துடன் இறந்த கால்நடைகளை அதற்குரிய மரியாதையை வழங்கி உரிய முறையில் அடக்கம் செய்வதை உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளேன் என்றும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் ஒயிலியான சாப்பாடுகளை கூடுதலாக சாப்பிடணும், குறிப்பாக ஆண்கள். பெண்களுக்கு இயல்பாகவே அவருடைய தோளின் கீழ் கொழுப்பு படை போதிய அளவு இருக்கிறது, அதால் தான் அவங்க வடிவாக இருக்கிறாங்க. நாங்கள் ஆம்பளையில் என்ன செய்யணும், கொஞ்சம் அந்த பொரியல் மற்றது வறுவல் அந்த இதுகளில் பட்டர்கள் அந்த மாதிரி நெய் அது சீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட உணவுகளை ஓரளவு இந்த குளிர்காலத்திலே நாங்கள் உட்கொண்டால்தான் குழந்தைகளுக்கும் அதை பார்த்து கொடுங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் கவனமாக பாருங்கோ. இப்போ டாண்டி வீல சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி எண்ணெய் ஊற்றி குடிக்கிறதில்ல. எண்ணெய் சாப்பாடுகளை கொஞ்சம் அதிகரித்தான் இல்லை, அதை மருத்துவருடைய ஆலோசனை பெற்று இந்த டயட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களோட சேர்த்து ஆலோசித்து செய்வது நல்லது. குறுகிய கால பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிக என்ன தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தொழில் பயிற்சி நிலையங்களில் ஆடை வடிவமைப்பு மற்றும் கேக் தயாரிப்பு தொடர்பான குறுகிய கால பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. பழைய மத்திய கல்லூரியில் முன்னாள் அதிபரின் உருவச்சிலை திறப்பு. கிளிநொச்சியில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்தவர் போலீசாரால் கைது. ஆறுமுக நாவலர் பெருமான் அவதரித்த 200வது ஆண்டு நிறைவு மாநாடு 14 முதல் 18 தேதி வரை யாழில் நடைபெறும் என்ற செய்தி. வவுனியாவில் குளங்களின் நீர்மட்டம் குறைவு. அழிவடையும் நிலையில் வயல்கள். பிரதிநீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்ததாக ஒரு செய்தி. மெண்டோ சூறாவளி குன்னகரில் 30 படகுகள் சேதம். நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவிலின் புவனேஸ்வரி திருமண மண்டபத்தின் திறப்பு விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றது என்று புகைப்படங்களோடு செய்தி இடப்பட்டிருக்கிறது. உதவி செய்வதாக ஈஸி கேஷ் மூலம் பணம் மோசடி. 9500 ரூபாவை இழந்த வறுமைக்குட்பட்ட குடும்பம். அதற்கெனவே நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தி. வேலுக்குமார் மக்கள் ஆணை இல்லாத அரசுடன் இணையார். ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்ததாக ஒரு செய்தி. ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவதில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. மீண்டும் திட்டவட்டம். சட்டவிரோதமாக கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து யாழ் மற்றும் கிளிநொச்சி கடற்றொழிலாளர் அமைப்புகளுக்கும் சுற்றுச்சூழல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது என்று செய்தியை பார்க்கிறோம். குறும்பசுட்டி முத்துமாரி அம்மனுக்கு 28 குடியேற்றம். முல்லைத்தீவில் குடும்ப வன்முறை இளவயது கருக்கலைப்பு அதிகரிப்பு என்ற செய்தியை பார்க்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு குடும்ப வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் விஜயாந்தி தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் அவர் முல்லைத்தீவு ஊடக மையத்தில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசுகையிலே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி நிகழ்கிறது. ஆட்கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய ஓமான் சென்ற அதிகாரிகள் மெண்டோஸ் புயல் தாக்கம் முல்லைத்தீவில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்சாரம் தடை யக்கச்சியில் தொங்கு பாலத்தில் இருந்து விழுந்து பெண் படுகாயம் கிளிநொச்சியில் திருட்டுடன் தொடர்புடைய இருவர் கைது. இனி சர்வதேச செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது அமெரிக்கா பாணியிலே முன்னெச்சரிக்கை தாக்குதல் 2022 பணியின் போது 67 செய்தியாளர்கள் பலி. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 8 வயது சிறுவன் உயிரிழப்பு. என் சகோதரனின் நடவடிக்கைகளை எதிர்க்கிறேன் அயத்துல்லா அலி காமினியின் சகோதரி கடிதம். உக்ரைனில் அமைதி நிலவட்டம் கண்ணீர் விட்ட பாப்பரசர். பாக்மூட் நகரத்தை ரஷ்யா நாசம் செய்து விட்டதாக குற்றச்சாட்டு. புயலியை சந்திக்கும் ஆற்றலை இன்றைய திராவிட மொடல் ஆட்சி கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பெருமிதம். பாரதியின் தொலைநோக்கு பார்வைகளை நிறைவேற்ற முயற்சிக்கிறோம் மோடி ட்வீட். 12 நாட்களில் 4 பேர் பலி. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை. ஆளுநர் அப்போது ஒப்புதல் அளிப்பார் அன்புமணி கேள்வி. குஜராத் முதல்வராக இன்று பூபேந்திர படேல் பதவியேற்பு. இவை சர்வதேச செய்திகள் பக்கத்திலே காணப்படக்கூடிய தலைப்புகள். நீர்கொழும்பு கலப்பில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் புதிய நிர்வாகிகள் தெரிவு. 5500 போதை மாத்திரைகளுடன் ஆயுர்வேத வைத்தியர் கைது. பேராதனையில் பேராசிரியர் மீது மாணவர் குழு தாக்குதல். வாகன விபத்திலே ஒருவர் பலி. விரைவாக விளையாட்டுச் செய்திகளை பார்ப்போம். வீழ்ந்தது இங்கிலாந்து. அரையிறுதிக்கு நுழைந்தது பிரான்ஸ். அதிர்ச்சி தோல்வியடைந்த போர்த்துக்கல். அரையிறுதிக்கு முன்னேறிய மொராக்கோ. இரட்டச்சத்தம் அடித்த இஷான் கிஷன் கெய்லின் சாதனையை முறியடித்தார். வீழ்ந்தது நடப்பு சாம்பியன் ஜெப்னா கிங்ஸ். தோல்வியுறாத அணியாக தொடரில் முன்னேறும் கண்டி பல்கோன்ஸ் என்று ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் காணப்படக்கூடிய செய்திகளுடைய தலைப்பு. இதோடு நாம் பத்திரிகைகளிடம் பெற்ற செய்தி தலைப்புகளை கொண்டு பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்குள் நுழையலாம். அடுத்த பகுதிகளுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு விளம்பர இடைவெளி. இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். காத்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். வணக்கம். தமிழொலி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் மருதனா மடம் பொதுச்சந்தைக்கு போகிற நேரம். அங்கிருந்து எங்களுடைய நண்பர் சிவாவை சந்திக்கலாம். வணக்கம் சிவா. வணக்கம். எப்படி இருக்கு இன்றைக்கு பொதுச்சந்தையில் மரக்கறி நிலைமைகள்? விலைகளை அறிவதற்கு ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் அந்த விலைகளை பகிர்கின்ற போது அதன் பொருட்டு மக்களிடத்தில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுகிறது. நான் கூட அன்றைக்கு கல்வியங்காட்டில் ஒரு கடையில் போய் மரக்கறி வாங்க பாவக்க காக்கிலோ என்ன விலையன்னு கேட்டேன். நீங்கள் தானே காலையில் நிகழ்ச்சியில் சொல்லி போட்டு வாரீங்கன்னு சொல்லி என்னோட திருப்பி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சேவை மக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பை பெறுகிறது என்று கேள்விப்படுகிறோம். உண்மை உங்களுக்கு நமது நன்றிகள் வாழ்த்துக்கள் சிவா. அன்றைய நிலவரத்தை சொல்லுங்கள். இன்றைய மரணாவளம் பொதுச்சந்தையினுடைய மரக்கறி விலை விவரங்கள் பின்வருமாறு. மிளகாயினுடைய விலை 150 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 180 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கத்திரிக்காயினுடைய விலை 130 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 150 ரூபாக விற்பனை செய்ய வருகிறது. வெண்டிக்காயினுடைய விலை 80 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 100 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூசணிக்காயினுடைய விலை 60 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 80 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வாழைக்காயினுடைய விலை 70 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 90 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. பயத்தங்காயினுடைய விலை 400 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 450 ரூபாக விற்பனை செய்யப்பட வருகின்றது. பாவக்காயினுடைய விலை 350 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 380 ரூபாக விற்பனை செய்யப்பட வருகின்றது. புடவலங்காயினுடைய விலை 160 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 180 ரூபாக விற்பனை செய்யப்பட வருகின்றன. கோவாவினுடைய விலை 120 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 150 ரூபாக விற்பனை செய்யப்பட வருகின்றது. போஞ்சிக்காயினுடைய விலை 200 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 230 ரூபாக விற்பனை செய்யப்படுகிறது. முள்ளங்கியினுடைய விலை 120 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 150 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சின்ன வெங்காயத்தினுடைய விலை 500 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 550 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அவரைக்காயினுடைய விலை 100 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 130 ரூபாக விற்பனை செய்யப்படுகிறது. தேசிக்காயினுடைய விலை 120 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 150 ரூபாக விற்பனை செய்யப்பட வருகின்றது. உருளைக்கிழங்கினுடைய விலை 150 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 170 ரூபாக விற்பனை செய்யப்பட வருகின்றது. விலை 150 ரூபாக கொள்முதல் செய்யப்பட்டு 170 ரூபாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. லீக்ஸ்
नंबर शिवा व्रेवल अर्षम पे असैव उ मीन रचि विले सद विले विवर तरह मुझे अनेक इन इंड अल मूं दिन अवर मकूर अच्छी कड़क मे कड़कारी वानी पार्टी मलयो अलगू मेयकूड़ा सा वानोयिक वान सब कुमार पदवाई कुमार कुछ सन्ोषा विषय पार्कल अतल अंबारे मटकिप मनर यावटी काले वे मा पे एद्रपल अंबारे मटकिप मनर यावटी वह मा पेयकू साम का मेल सप्रगमूम मत्य माण काली मापेकूम का सीधी मा पार्कपुरु का इडियनकूर मा पे वे अदेश तकालिक पलत का वीसकूड़े मिन्ल ताक बाधपारेवल मा नव्वा अमये पार्क मा नांगेसुंदर मनर मतलब वरियान करियो अट्ठा कड़ पल इंडी मा मत्य वंगी इलंगे मत्य वंगी वेलियिट्टुल्ल नाणय मात्र वीधंगळुडैय विवरंगळै पार्क्कलाम इन्रैक्कु डिसंबर 12 ஆம் தேதி
இந்த நாணய மாற்று வீதங்கள் இன்றைய நாளுக்கான நாணய மாற்று வீதங்களை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க டாலர் ஒன்றின் விலை 361 ரூபாய் 30 சதம், விற்பனை விலை 371 ரூபாய் 71 சதம். பிரித்தானிய பவுன் ஸ்டெர்லிங் பவுன்ஸ் ஒன்றின் கொள்விலை 440 ரூபாய் 50 சதம், விற்பனை விலை 457 ரூபாய் 44 சதம். யூரோ ஒன்றின் கொள்விலை 379 ரூபாய் 38 சதம், விற்பனை விலை 394 ரூபாய் 92 சதம். ஜப்பான் யென் ஒன்றின் கொள்விலை 2 ரூபாய் 63 சதம், விற்பனை விலை 2 ரூபாய் 7 சதம். சீன நாணயத்தின் கொள்விலை 50 ரூபாய் 88 சதம், விற்பனை விலை 54 ரூபாய் 2 சதம். ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்விலை 242 ரூபாய் 85 சதம், விற்பனை விலை 254 ரூபாய் 21 சதம். இவை இன்றைய நாளுக்காக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்கள். அடுத்து நாங்கள் பொதுவாக வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் கதைக்கிறது வழக்கம் முகுந்தன். நாங்கள் இன்றைக்கு வந்து கூடுதலாக அவதானிக்கக்கூடிய விஷயங்களாக காணப்படுகின்றது இந்த போதைப்பொருள். போதைப்பொருள் என்பது வந்து எல்லோருமே அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த போதைப்பொருளுக்கு. நாங்கள் இன்றைய பத்திரிகைகள்ல கூட பார்த்திருந்தோம், அதாவது ஒரு 2 வயது குழந்தையை வந்து ஒரு தந்தை, 3 வயது குழந்தையை வந்து தந்தை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக உள்ளாகி இருந்தார் என்பது வந்து ஒரு கொடூரமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. கேட்கும் பொழுதே வந்து என்னடா இப்படியும் சம்பவங்கள் இடம்பெறுதா என்பது வந்து ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாகின்றது. எனவே இதற்கு காரணம் அந்த தந்தை வந்து போதையை அவர் பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் அவருக்கு தன்னுடைய பிள்ளை என்பதை மறந்து கூட அந்த பிள்ளையின் மீது தன்னுடைய அந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். உண்மைக்குமே இவ்வாறான சம்பவங்கள் வந்து நடக்கின்ற கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே இதனை தடுப்பதற்கு கட்டாயம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உண்மைக்குமே இந்த சம்பவம் மட்டுமல்லாமல் இன்னும் பல சம்பவங்கள் வந்து போதைப் பொருள் மூலமாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றவர்கள் கூடுதலாக இந்த படிக்கிற மாணவர்கள் தான் காணப்படுகின்றார்கள். படிக்கிற மாணவர்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது என்பது வந்து தெரியாது. எனவே மற்றவர்கள் சொல்லும் பொழுது இந்த போதை நல்லா இருக்கின்றது, நீ இதை பயன்படுத்து என்று சொல்லி சொல்லும் பொழுது வந்து அவர்கள் அதனை கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே மாணவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்லதை மட்டும்தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான வழிக்கு அவர்களை வந்து வழி நடத்தி செல்லக்கூடாது. பெரியவர்கள் ஆகிய நீங்கள் வந்து மாணவர்கள் நாளைய சந்ததியினர், எனவே அவர்கள் வந்து நல்லாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களை வந்து நீங்கள் சீரழிக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துங்கள். உண்மைக்குமே நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் அந்த ஐஸ் போதையை கூட பயன்படுத்துகின்றார்கள் என்று கூட நாங்கள் அறிந்திருந்தோம். இது ஒரு மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அளிக்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகின்றது அவர்கள் அந்த போதையை பாவிப்பதால். எனவே மாணவர்கள் கூடுதலாக இதுல வந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க, உங்களுடைய படிப்பை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, மற்றபடி வேறு எந்த அதாவது போதை என்பதற்கு வந்து நீங்கள் அடிமையாகாதீர்கள். யார் அதாவது வந்து சொல்லுவார்கள் இது வந்து நல்லா இருக்கின்றது, நீ இதனை பாவி என்று சொன்னால் கூட நீங்கள் உங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், இது தவறான ஒரு செயல், நான் இதனை செய்யக்கூடாது, என்னுடைய கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்க வேண்டும், நான் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு என்று சொன்னால் நீங்கள் தவறான வழிக்கு வந்து செல்ல மாட்டீர்கள். படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும் என்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அங்கே தான் கையை வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா இடவிரவான திறம் முடிச்சு படிக்கணும்னு சொன்னால் இது இது இந்த மருந்து எடுத்தீங்கன்னா உங்களை நித்திர வராது அப்படி என்றெல்லாம் சொல்லித்தான் மாணவர்கள் மத்தியில். இப்போ போதை என்றது எங்கள் சமூகத்தில் ஊடுருவி கிட்டத்தட்ட முடிஞ்சு, அது இனிமேல் என்ன இனிமேல் புதுசாக அங்கே ஊடுருவாக்குறது இல்லை, அது போராட்டத்துக்கெல்லாம் போய் சேர்ந்துடுது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது ஃபாஸ்டஸ்ட் ரிகவரி, உடனடியாக அவர்களை அங்கே அதிலேருந்து மீட்கிறது. இப்போ ஆரம்பத்தில் கொரோனா தொற்று முதல் முதலாக வடக்குக்கு வந்தபோது நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த பணியில் இருந்தேன். அப்போ எங்களுக்கு வந்த சவால்கள் உடனடியாக நோயாளிகளை கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடித்து அவர்களை தனிமைப்படுத்துவது தான். அப்போ இப்போது நாங்கள் செய்ய வேண்டியது எங்கள் சமூகத்திலே இருக்கின்ற போதை என்ற இதால் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுக்குள்ளே தங்களை இழந்தவர்களை அதிலிருந்து மீட்டு முதலில் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, திருப்பியும் இந்த போதை என்பது சமூகத்துக்குள் ஊடுருவுகின்ற மார்க்கங்களை கண்டுபிடித்து அதற்கான ஒரு தடுப்புச்சுவர்கள் செய்யப்பட வேண்டும். வெகு விரைவிலே சர்வதேச ரீதியில் போதையினால் வரக்கூடிய பாதிப்புகள் தொடர்பிலே பல ஆராய்ச்சிகளை செய்து நிபுணத்துவம் பெற்று
क्रेवल नाम नम कले तमिले सरकाणल मूल विर संबंध मुख्य सर्वदान सर्वदेश तंद्रवियल टेक्निक्स अभी संबंधान सब कर्तव मुयोम अत वार अत वारूडे वन या ना कले तेवर अगर का समूह युद्ध अरुण युद्ध परेमानेंगे अब अमिकारेरावन अभी चेरान कदा इतनी इंडे सदर मुयचान इतमोटे तेरीकोटे तटत को वटमें अब अगले मीकर अनियाय कलपलियानव उयिव सम नूरल का मुंडिया उड़ी वश अनुष्ठिक अतना मरदर अब इन समूहते नापाण तन मरक विषय अदा पिने मनसूं रेमदान अंक जडमे तन देवो अड़ेल वनम उपड़ा तुनपुर उर्वाल योजि पांग अवप नीजा पड़ी योजि पांग कूड़े पार्क मुड़े इवर मारियाना इप्ली मन मुरी नो वाक दंपा अपर तमियन पक्ष तंगे पालियर मनि कणी अन्न मृगे मृग डीसंटा मनुष्य विन मनुष्य विलंग डीसंटा अभी आना ना अब बसानवे कैटगरी को सकते वहपड़कों को दयवसेलिए तिरपी एतने तरह एतने आयर तड़ा चल तैयार रोम कवन में समूह भयंकर आपत् इवकाल युद्ध पेरिले कल आपत् विनयो पन्मड आपत् इतना समूह वनको कट तर आली मारे इन आली उ कणुक समूहते वीरकों पाटे इलासार सक उ इलक्रम आरोक्य इलक्रम अमानव महत्व तेद कुरीचा इतने मास इतने कमी आजी ऐसा बाधक पल पिगे तेजो कावल नील वैद्यसाल वैद्य महत्व पोधारेलिड़ा वो अट्ठे की सम आना सारे कहीं सहड़ी सापी अच्छे अब तुंदर विंदरवे योजि पांग वाक इतना मरम पलवृषमी पवय पापा पेय कणा वल सुर मुनिवर तेवर इतवर संगम एल पड़ता कड़सिया मनस पड़क अब इतना तिरपी क
நாங்கள் இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக சுயசிந்தனையோடு வாழ்ந்தவர்களே தெரியாது நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் வாழப் போகிறோம்ன்றது. கண்ணு மூடி முடிக்கிற உள்ள கைத்தை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவார் காலம். அப்போ இது இது ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? இந்த பிறவியில் நாங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் எங்களுக்கு அடுத்த பிறவியில் துணையாக இருக்குமோ தெரியாது. என்றாலும் இந்த பிறவியை வாழ்ந்து போவோம், வாழ்ந்து அனுபவிங்க. உலகம் எவ்வளோ அழகானது, உலகத்தில் எத்தனை சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அது நாங்கள் மற்றவர்களை சரி விடுங்க, வீட்டில் குடும்பத்தை வைக்காண்டி நான் டெடிகேட் பண்ணி வாழணும்னு கூட நான் சொல்லலை, உங்களுக்காக வாழும். அதாவது இந்த மானிட பிறவி என்பது வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். எனவே நாங்கள் இந்த மானிட பிறவி எடுத்து கொண்டிருப்பது என்னதுக்கு என்று சொன்னால், மற்றவர்களோடு நாங்கள் சந்தோஷமாக வாழ்றதற்கு, மற்றவர்களோடு அன்பா பழகிறதற்கு, மற்றவர்களுடைய நன்மைகள் தீமைகளை வந்து கண்டறிவதற்கு. எனவே நாங்கள் எல்லோருடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நீண்ட ஆயுள் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த போதியை வந்து பயன்படுத்தாமல் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதையும் நாங்கள் நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். எனவே நிகழ்ச்சியும் வந்து நிறைவடையும், நேரத்தை கூட நெருங்கி எனவே உங்களுக்கான குடும்பத்திலே உள்ளவர்களுடைய சந்தோஷத்துக்காக வாழ்றதை விட்டுட்டு, ஆராற்றியோ சந்தோஷத்துக்காக ஆராரோ தூக்கி பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போறதால் தான் இன்றைக்கு உள்ள பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைக்கு வாய்களையே கத்தினது, நான் இன்றைய நோயாமல் சொன்னது, பிரயோசனம் இல்லாமல் போகும்னு சொல்லி உங்களை யார் நினைக்க கூடாது. நிச்சயமாக உங்களில் பலருக்கு இன்றைக்கு மனசில் ஒரு வைராக்கியம் வந்திருக்கும். நாங்கள் அல்லது என்னுடைய அன்பானவர்களை இந்த பேராபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்னென்றாலும் செய்வோம், என்னென்றாலும் செய்வோம். அதுக்கு ரூம் போட்டு யோசிச்சாலும் பரவாயில்ல. ரெண்டதில் உங்களில் சில பேர் கண்டிப்பாக நினைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உறவுகளே, வணக்கம்.